வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். யூனோ, இந்த பிரச்சனை தான் எல்லா வந்து யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிற பேரில் எல்லோரும் மோட்டிவேஷனை தருகிறார்கள். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், ஃபுட் டயட்டு பண்ணுங்கள் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாழ்க்கையில் இதை முன்னேறுங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. இவன் நம்மளே வந்து நிறைய விதமான இந்த மாதிரியான ஓரியன்டான விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் என்னால் வந்து எல்லாரும் பல விஷயங்கள் பண்ண சொல்கிறாங்க, இவன் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னால் அதை ஏன் செய்ய முடியவில்லை? நான் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கிறேன், அதான் பிரச்சனையே என்கிட்ட இருக்குது, பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து மாறணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் மாற முடியவில்லை. அதற்கான காரணங்கள் என்ன? மீன்ஸ் உங்களால் மாற முடியவில்லை, அதற்கான காரணங்கள் என்ன? நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து விடாப்படியாக என்ன தான் நமக்கு லாஸ் ஆனாலும் இப்படியே நம்ம வந்து உட்காந்துருக்கோம்? ஸோ நாம் ஏன் மாறக்கூடாது? இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினா தான் நம்ம பல விதமான பெனிஃபிட் அனுபவிக்க முடியும். என்னால் நினச்ச விஷயங்களை என்னால் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் கோ ஃபார் இட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், மாறுவதற்கு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு ஒரு தடையாக என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலாக பார்த்துடலாமா? த ஃபஸ்ட் விஷயம், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியர் ஆஃப் அன்னோன். எப்பயுமே வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய மனசில் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்றாலே அது நமக்கு டேஞ்சராக தான் இருக்குங்கிற ஒரு உளவியல் நம்பிக்கை என்பது, ஒரு உல நம்பிக்கை என்பது நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சைக்கலாஜிக்கல் பிலீஃப்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. ஓகே, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னாலே அது ஒரு பயம்தான். அது கண்டிப்பாக வந்து அது தப்பாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு காரணம் தான் என்ன பண்ண முடியலன்னா, என்னால் புதிதான ஒரு விஷயத்தை செய்ய முடியலை. ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஷிவரிங் வந்துடுது, ஒரு மாதிரியான பதட்டம் வந்துடுது. திரும்பி அந்த விஷயத்தை அப்படியே போட்டுட்டு பல விஷயத்திற்கு நான் வந்து ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய, சைக்கலாஜிக்கலாக ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் அ மேட்டர். ஓகே, அண்ட் வாட் குட் பி த செகண்ட் ரீசன் அப்படின்னா, த செக்யூர்டு வித் அ ஃபெமிலியர். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோடு நான் வந்து பாதுகாப்பாக உணர்கிறேன். ஸோ நான் புதுசான விஷயத்துக்கு போய் நான் இன்செக்யூராக உணர்வதற்கு நான் விரும்பவில்லை. ஸோ புது விஷயம் அப்படின்னாலே எனக்குள்ளே ஒரு பயம், பயம் என்றாலே எனக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு என்பது எனக்குள்ள வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படியே நான் வந்து இந்த விஷயத்திலே நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பை தேடக்கூடிய ஒரு மனதாக நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன, ஈவன் அதெல்லாம் எப்படி சரி செஞ்சுக்கிறதுங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த த்ரெட் டு அட்டானமி. இப்போ ஆல்ரெடி ஒரு செட்டப்பில் நம்ம இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம மேக்ஸிமம் டிபெண்டன்சி, எமோஷனல் டிபெண்ட்டான ஒரு ஆளாகத்தான் நம்ம இருப்போம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது எமோஷனல் டிபெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நபரை வந்து நம்ம சார்ந்திருக்கணும், இல்லை ஒரு இதை நம்ம சார்ந்திருக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்களை சார்ந்திருக்கணும் மட்டும் இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை, பழைய சிச்சுவேஷனை சார்ந்திருப்பதையும் நம்ம எமோஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள்லேயே நம்ம வந்து நம்மளை வந்து போட்டு அதையே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. அப்போ நம்ம சுதந்திரமாக போகும்பொழுது, அட்டானமியாக போகும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்பது, நம்ம தனியாக போகும்பொழுது நம்ம இன்னும் வல்னரபிள் ஆயிடுவோமோ, ஓகே எல்லோரும் என்னை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்பது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. தட் இஸ் அ மேட்டர். ஸோ இதுதான் வந்து என்னை வந்து ஒரு புதிதான விஷயத்திற்கு என்னை என்கரேஜ் பண்ண மாட்டேங்குது, டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படியே நீ இருந்துக்க, இதுதான் உனக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, எனக்கு என் மீது அதீதமான ஒரு சுய சந்தேகம் என்பது, செல்ஃப் டவுட்டுங்கிறது எனக்குள்ளே இருக்குங்கிறத விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் ஆர்கனைசேஷனல் கல்ச்சுரல், எஸ் ஒரு கல்ச்சுரல் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு எப்படிப்பட்ட ஒரு அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது என்னை எப்படி வளர்த்துருக்கிறது அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க இந்த கலாச்சாரம் என்பது என்னை பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆளாகத்தான் என்னை அவங்க வளர்த்துருக்குறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவான பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு வேலை அவர்களுக்கு கிடச்சிருக்கலாம். அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பாசிட்டிவான பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வேலை என்னை வந்து எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க வந்து அவர்கள் அவர்களை சார்ந்தே இருக்கணுங்கிற மாதிரி தான் என்னை வந்து வளர்த்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தத்தில் அவங்க எனக்கு ஒரு பேட் பேரண்டிங்கை கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஒரு வேளை பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு கண்டுக்காமல் போனீங்கனாலும் அது பேட் பேரண்டிங் தான். ஒட்டு மொத்தமாக நீ என்னமோ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விட்டுருந்தாலும் அதுவும் ஒரு பேட் பேரண்டிங் தான். அப்படி விட்டுருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு பயம் என்பது, ஒரு பாதுகாப்பையே தேடக்கூடிய ஒரு நோக்கங்கிறது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. மற்றபடி எனக்கு வளர்ச்சிங்கிறது தேவையில்லை. என்னோடய இன்டென்ஷன்லாம் முழுக்க முழுக்க என்னுடைய நோக்கங்கிறது நான் எப்படியாவது செக்யூர்டாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, நேச்சுரலாகவே நான் ரொம்ப இன்செக்யூராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அன்கான்ஷியஸ் பிலீஃப்ங்கிறது எனக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா சிறுவயதுலேருந்து நான் அப்படி தான் இருந்துட்டு வந்திருக்கேன். என்னை பாதுகாக்கிறதுக்கு அந்தந்த நேரங்களில் எனக்கான விஷயங்களை செய்வதற்கு சரியான ஆட்கள் என்பவர்கள் எனக்கு இல்லை. அதனால தான் என்ன ஆகிருக்குன்னு சொன்னால், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது, ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க முடியாத, பல விஷயத்திலேயே ஒண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பிலீஃப் சிஸ்டம் என்பது எனக்குள்ளே வந்திருக்கிறது. தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது? ஹவு டு ஓவர் கம். எஸ், ஹவு டு ஓவர் கம் இட். ஆன்சைட்டி அண்ட் தெரப்பீஸ், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஆன்சைட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை சொன்னது போல், ஆன்சைட்டி என்பது என்னென்னா, ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது, ஒரு அதீதமான பயம் என்பது. எதுக்கு நம்ம பயப்படுறோன்னே தெரியாது.
நம்ம ஒரு சாதாரணமாக மார்னிங் எந்திரிச்சா ஒரு பயத்தோடு நம்ம எந்திரிப்போம், டக்குன்னு நம்ம எந்திரிப்போம். ஒரு அலாரம் அடித்தா ஒரு பயம் இருக்கும், யாராவது ஒருத்தவங்க காலிங் பெல் அடித்தா ஒரு பயம் இருக்கும், ஃபோன் புதுசாக ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்தால் ஒரு ஃபோன் பயம் இருக்கும். ஈவன் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு ஈவன் நம்ம அம்மாட்ட இருந்து வந்தால் வேறு ஏதாவது ஒரு நடந்திருக்குமோ, அதனால தான் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமோ, அதனால தான் அம்மா வந்து இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ பல நேரங்களில் வந்து இந்த பயத்தினாலேயே நம்ம பலவிதமான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஒரு புது விஷயம் இல்லை, பழைய விஷயங்களே நம்ம பழைய இதாக அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே நம்ம வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு எப்பயுமே காலம் தாழ்த்தக்கூடிய புது விஷயத்துக்கு ட்ரை பண்ணாத ஒரு ஆளாகவே நம்ம வந்திருப்போம். இட் இஸ் வாட் அ இம்பார்ட்டன்ட் திங். அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா த்ரூ அவர் தெரப்பீஸ். சைக்காலஜியில் அதற்கு நிறைய விதமான தெரப்பி இருக்குது, முக்கியமாக அசிபிடி இருக்குது, காங்கனேட்டிவ் பிஹேவியல் தெரப்பி இருக்குது, ஓகே, அண்ட் டயலட்டிக்கல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அண்டு முக்கியமாக நம்மளுடைய விஷயம் அப்படிங்கிறது நம்ம நம்ம ரொம்ப அதிகமாக வந்து தெரப்பீஸ் கொடுக்குறதுங்க வந்து சைக்கோ டைனமிக் தெரப்பி. ஸோ நம்மளுடைய அன்கான்ஷியஸ் இன்டென்ஷனல் என்ன, நம்மளுடைய அன்கான்ஷியஸாக நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோங்கிறத பார்த்து அந்த விஷயங்களை அந்த பிலீவ்ஸை வந்து நாம் சேஞ்ச் பண்ணுவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்பதற்கான சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெரப்பி மூலமாகத்தான் இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியுமே தவிர, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப சாதாரணமாக வந்து நான் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடச்சா நான் வந்து ஈஸியாக நான் மாறிடுவேன், நான் மோட்டிவேஷன் இல்லாமல் தான் இருக்கிறேன் அதனால தான் அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைத்த வேண்டாம். இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம், யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு சைக்கலாஜிக்கலான இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவைலபிளாக இருக்கும். ஈவன் நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் ஜூம் கால் மூலமாகவோ அல்லது உங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் மறைச்சிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக நீ த்ரூ த டெலிகவுன்சிலிங் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும், விச் இஸ் வெரி வெரி ஈஸி திங். பட் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கன்சர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் முக்கியமாக ஆன் டைமில் ஆன் டேட்டடாக நம்ம இல்லாததுனால என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அஸ் யூ நோன் தட் எந்த ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் இயல்பாக மற்றவங்க அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்மால் அனுபவிக்கவே முடியாமல் இருக்கும், அவுடேட்டடாகவே நம்ம இருப்போம். அதுக்கான காரணங்களுக்குங்கிறது இது தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சைட்டி தான். நான்சேடி நாம் சரி செய்து கொள்வது இப்படி தான் அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தட் இஸ் அ மேட்டர். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தான் த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே. அண்ட் குவிக் அடாப்ஷன் ஸ்கில், குவிக் அடாப்டேஷன் ஸ்கில், இந்த விஷயங்களை நீங்கள் முக்கியமாக நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது, ஸோ இப்படிலாம் நமக்கு வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை பார்த்து பயப்படுறோம், சுதந்திரமான நாம நம்ம சுதந்திரமாக ஆக்கிறத பார்த்து நம்ம பயப்படுறோம், எங்கே நம்ம சுதந்திரம் பண்ணால் இப்படி ஆயிரும் அப்படிங்கிற பயப்படுறோம் இல்லையா. ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புதிதான விஷயங்களை சின்ன சின்ன புதிதான விஷயங்களில் வந்து நாம் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். இது வரைக்கும் ஒரே ப்ரஷ் வாங்கியிருக்கேன், சாரி ஒரே பேஸ்ட் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அந்த பேஸ்ட்டை மாற்றுங்க, ஒரே ப்ரஷ் வாங்கியிருக்கேன்னா அந்த ப்ரஷை மாற்றுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரே சோப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை விட உங்களுக்கு கொஞ்சம் வந்து சர்காஸ்டிக்காக தெரியக்கூடிய கொஞ்சம் வந்து அது இந்த சோப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமா, இதில் ஒரு டேஞ்சர் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பட் இதில் பெனிஃபிட் இருக்குது பட் டேஞ்சர் ஆனால் என்ன பண்ணுறது இப்படிங்கிற ஒரு பயமுறுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சோப்பு இருக்குல்ல அந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய விஷயங்களை வந்து கை வைப்பதற்கு உங்களுடைய மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தில் வந்து நேராக போய் இது பண்ணிக்காதீங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர் இது பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி பயந்த மனது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் போய் ஒரு புது விஷயத்தை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது மூலமாக இன்னும் வந்து மனது என்பது பயம் ஏற்பட்டு இனிமேல் இந்த மாதிரி விஷயமே செய்யக்கூடாது, ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இதாகும். ஏன்னா ஸ்விம்மிங்கே தெரியாத ஒரு இதுக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த கடலில் போய் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமை தான் அது. நமக்கு ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரில, ஒரு பெரிய கடலில் போனால் என்ன பண்ண முடியும். அப்போ சின்ன ஒரு நம்மளால் வந்து நம்மளுடைய கழுத்து மட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இல்லை நம்மளுடைய இடுப்பு மட்டத்துக்கு இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம நீந்தி பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதே மாதிரி தான் சிறு சிறு விஷயங்களை உங்களுடைய ரொட்டீனில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மோட்டிவேட் ஆகுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஒரு மாடரேட்டர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மாடரேட்டர் இருக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்து அப்படியே பிக் விஷயங்களுக்கு நீங்கள் போகுங்கள். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் மூலமாக யூ கேன் அடாப்ட் திஸ் குவிக் அடாப்டேஷன் ஸ்கில். தட் இஸ் அ மேட்டர். அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில்ஸ், மற்றவர்களே எப்பயுமே வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு கேம் அப்படிங்கிறதா இருக்க முடியும் தெரியுமா, ஒன்று வந்து டிஃபெண்டிங், இன்னொன்று வந்து அஃபெண்டிங். இந்த வாழ்க்கைங்கிற இந்த கேமில் இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் நீங்களால் செய்ய முடியும். ஒன்று வந்து உங்களை நீங்கள் தடுத்தாள முடியும், இல்லை அப்படின்னா மற்றவங்களை நீங்கள் அஃபெண்ட் பண்ண முடியும். ஓகே, எப்பயுமே நம்மளை நாமளே தடுத்துக்கிட்டு மீன்ஸ் தடுக்கிறதுனா என்ன அர்த்தம், மற்றவங்க நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத அளவுக்கு நம்மளை தடுத்துக்கிட்டே இருந்த மட்டும் போகாது. நாம் மற்றவர்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான வழிகளை நாம் பார்க்கணும். பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், அவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்கன்னா அவர் மூலம் நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவர்களை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக அவங்களை என்கரேஜ் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பெற்றுக்கொண்டு அதற்கு தேவையான விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப கிராஜுவலாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கண்ணியமாக நம்ம செய்வது எப்படி, ரொம்ப ஜென்டிலாக வந்து அந்த விஷயங்களை செய்வது எப்படி. ஸோ அடுத்தவர்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி, ஒரு நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த நாலு பேர்த்தையும் முதல்ல சிரிக்க வைங்க. ஓகே, அவர்கள் அந்த நாலு பேர்த்த மட்டும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா, அந்த ரிலேட்டிவ்ஸினுடைய விஷயங்களை மட்டும் அவர்கள் நாலு பேர்த்துக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிற அவர்களுடைய நோக்கங்கள் என்னங்கிற விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிங்கள்.
இப்படிலாம் செய்யும் பொழுது என்ன பண்ண முடியும்னா, அவரை நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்களை எப்படியாவது என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணி, உங்களுக்கு தான வேலைகளை மற்றவர்கள் மூலமாக வாங்கிக்கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணுங்கள். தட் இஸ் அ மேட்டர். அவர்களுக்கு அதே மாதிரியான ரிட்டர்ன்ஸை நீங்கள் என்ன கொடுக்கணுங்கிற விஷயங்களையும் அந்த விஷயத்துலேயும் ரொம்ப கண்ணியமாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் மேட்டர். இந்த விஷயங்கள்லாம் இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் என்னங்கிற ஒரு விஷயங்களை, இப்போலாம் நான் சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரலாக சொன்ன விஷயந்தான். ஸோ த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, உங்களுடைய ப்ராப்ளத்தை இன்னும் வந்து நம்ம டீப்பாக தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை, ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காலஜிக்கல் டச்சை வந்து நம்மளால் வந்து அங்கே ஃபீல் பண்ண வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நிறைய தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்துலேருந்து உங்களை வெளிவர வைக்க முடியும். தட் இஸ் அ மேட்டர். அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியே நீங்கள் விஷயத்தை விட்டுட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிமாண்டுங்கிறது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். பிரச்சனைங்கிறது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறி கடைசியில் எதுவுமே இல்லாத போ நம்ம வந்து நிற்கும் பொழுது ஐயோ முதலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கில்ட் கான்சியஸை வருங்காலத்தில் நீங்கள் அடையக்கூடாது என்று சொன்னால் இன்றைக்கே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை செய்து கொள்ளுங்கள். தட் இஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். தட் இஸ் வாட். எஸ் தட் இஸ் வாட். பை.